செய்தியை பார்த்து வருகிறோம். சிபிஐக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. குட்கா முறைகேடு வழக்கை 3 ஆண்டுகளுக்கு இழுத்தடிப்பதா என கேள்வி எழுப்பி கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் விளங்க கேட்கலாம். மதி, வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? தடையை மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து தமிழகத்தில் குட்கா போதைப் பொருள் விற்கப்பட்ட புகாரில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இதில் மாதவராவ், சீனிவாசராவ், உமாசங்கர் குப்தா, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில் முருகன், மத்திய கலால்துறை அதிகாரி நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இவர்களுக்கு எதிராக சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்தது. இந்த நிலையில் இந்த முறைகேடு புகாரில் முன்னாள் அமைச்சர்கள் பி விஜயபாஸ்கர், பி வி ரமணா, முன்னாள் டிஜிபி, சென்னை காவல்துறையின் முன்னாள் ஆணையர் உள்ளிட்ட மத்திய மாநில அரசு உயரதிகாரிகளுக்கு எதிராக 2022 நவம்பர் மாதம் சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் அது முழுமையாக இல்லை என்பதால் பிழையை சரி செய்து விசாரணை அனுமதிக்கான ஒப்புதல் ஆவணங்களுடன் தாக்கல் செய்யவும் சிபிஐக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு முன்னாள் அமைச்சர்கள் உயரதிகாரிகளுக்கு எதிராக கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஆளுநர் ஒப்புதல் அளித்திருந்தார். இந்த வழக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மலர் வாலண்டினா முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது வழக்கின் விசாரணைக்கான ஒப்புதல் அனுமதி இன்னும் கிடைக்கவில்லை என சிபிஐ சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது நீதிபதி கடந்த 3 ஆண்டுகளாக இதே பதிலை மட்டுமே சிபிஐ தெரிவிப்பதாக கண்டனம் தெரிவித்து வழக்கின் நிலை என்ன என்பது தொடர்பாக அடுத்த விசாரணையின் பொழுது தெரிவிக்க சிபிஐக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை மே 2 தேதிக்கு ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.